Admissions open. Francis Xavier Engineering College, Vannapettai, Tirunelveli. அண்மை செய்தி ஒன்றை பார்க்கிறோம். 12 மணி நேர வேலை மசோதா அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். 12 மணி நேர வேலை மசோதா அதிகாரப்பூர்வமாக வாபஸ் பெறப்பட்டிருக்கிறது. தமிழக அரசு கொண்டு வந்த 12 மணி நேர வேலை மசோதா அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறப்பட்டது. தமிழக அரசு கொண்டு வந்த 12 மணி நேர வேலை மசோதா அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இந்த 12 மணி நேர வேலை மசோதாவுக்கு பல்வேறு தரப்பிலிருந்தும் எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் தொழிலாளர் தினமான மே 1 அது திரும்ப பெறப்பட்டதாக முதலமைச்சர் அறிவித்திருந்தார். தற்போது அது அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறப்பட்டதற்கான செய்தி கிடைத்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ராஜ்குமார் இணைந்திருக்கிறார். ராஜ்குமார், மே 1 முதலமைச்சர் இந்த மசோதா திரும்பப் பெறப்படுவதாக அறிவித்திருந்தார். இப்ப அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரம் விக்னேஷ். தமிழகத்தில் 12 மணி நேரம் வேலை சட்ட முன்வடிவு, அதாவது சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இதற்கு எதிர்ப்புகள் கிளம்பிய நிலையில் ஏற்கனவே முதலமைச்சர் அது தொடர்பாக ஆலோசனையை மேற்கொண்டார். கடந்த மே 1 சட்டப்பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெறுவதாக முதலமைச்சர் MK Stalin மே 1 அறிவிப்பு செய்திருந்தார். மேலும் இது அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று முதலமைச்சர் MK Stalin ஏற்கனவே தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் சட்டமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட மசோதாவை திரும்ப பெறப்பட்டிருப்பதாக சட்டப்பேரவையினுடைய செயலாளர் சீனிவாசன் அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு செய்திருக்கிறார். இந்த சட்ட மசோதாவை திரும்ப பெறப்பட்டதாக அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அறிவிப்பு செய்து அதற்கான அறிவிக்கையை சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவருக்குமே சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் அனுப்பியிருக்கிறார். எனவே தமிழகத்தில் அந்த சட்ட மசோதாவை சட்டமன்றத்தில் தாக்கல் செய்த அந்த முன்வடிவு முழுவதுமாக திரும்ப பெறப்பட்டதாக அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை தமிழக அரசு செய்திருக்கிறது விக்னேஷ். இதுதான் நடைமுறையா ராஜ்குமார்? இப்படிதான் இந்த சட்ட மசோதா திரும்ப பெறப்படுமா? அதாவது இந்த நடைமுறை தான் சட்டப்பேரவை நடவடிக்கைகளில் பின்பற்றக்கூடிய ஒரு ஒன்றாக இருக்கும். ஏற்கனவே இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்ட போதே சட்டப்பேரவையில் பேசும்போது அனைத்து கட்சி உறுப்பினர்கள் சார்பிலும் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டிருந்தது. எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதற்கு பிறகு இது தொடர்பாக திமுகவுடன் கூட்டணி கட்சிகளாக இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளும் இது தொடர்பாக கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. தமிழக முதலமைச்சருக்கு கோரிக்கையும் முன்வைக்கப்பட்டிருந்தது. அதே போன்று முதலமைச்சர் MK Stalinஐ கூட்டணி கட்சியுடைய தலைவர்கள் சந்திக்கும் பொழுதும் இந்த சட்ட மசோதா தாக்கல் செய்யப்பட்டதில் இருக்கக்கூடிய பாதிப்புகளும் தொழிலாளர்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தொடர்பாக விரிவாக முதலமைச்சரிடம் பேசியிருந்தார். எனவே இதில் முதலமைச்சர் நடவடிக்கை எடுப்பார் என்று தெரிந்திருந்தது. அதன் அடிப்படையில் முதலமைச்சர் மே 1 அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பாக தெரிவித்திருந்தாலும் இது அதிகாரப்பூர்வமாக சட்டப்பேரவையினுடைய செயலாளர் அறிவிப்பு தெரிவிக்க வேண்டும். ஏற்கனவே பேரவையில் தாக்கல் செய்யப்பட்ட சட்ட மசோதா இது. எனவே 21 ஏப்ரல் தாக்கல் செய்யப்பட்ட இந்த சட்ட மசோதா அதிகாரப்பூர்வமாக திரும்ப பெறப்படுவதாக தமிழக அரசு அறிவிக்கை மூலமாக அறிவிப்பு செய்திருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த பேரவை கூட்டத்தொடரில் பங்கேற்ற அனைத்து சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் அறிவிக்கை மூலமாக சட்டப்பேரவை செயலாளர் சீனிவாசன் இந்த தகவலை தெரிவித்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி ராஜ்குமார். அட்மிஷன்ஸ் ஓபன். பிரான்சிஸ் சேவியர் இன்ஜினியரிங் காலேஜ், வண்ணாப்பேட்டை, திருநெல்வேலி.